Hi friends, welcome to my channel. Video kula porathukku munadi channel subscribe pannadavanga inga irukra red color subscribe button click panikno. Appadi pakkathula irukra bell button yum click panikno. Appo dhaan na podra videos la ungalku notification a varum. Ikki namma grand samayal la masala kachori eppadi pannonrada paaka porom. Masala kachori seiyaradhukku theviyana porutkal 3 tablespoon soomba konja arachi vechikano. 3 tablespoon மிளகாய் தூள் 2 tablespoon garam masala சக்கரை அரை கப் உப்பு 2 ஸ்பூன் கறிவேப்பிலை கொஞ்சம் ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கேன் மைதா 4 கப் கடலை மாவு 3 கப் எடுத்துக்கணும் இப்போ ஒரு பானை ஹீட் பண்ணிக்கணும் ஹீட் ஆன உடனே இதில் 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும் ஆயில் ஹீட் ஆன உடனே இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இதிலேயே மிளகாய் தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிடணும் இந்த மாதிரி வந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்ட உடனே இப்போ இதில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணணும் கரம் மசாலா சோம்பு அரைச்சி வச்சிருந்தது உப்பு சக்கரை இதையெல்லாம் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மசாலாவை சைடில் வச்சுக்கலாம் இப்போ கடலை மாவில் 5 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொழுக்கட்டை மாதிரி இதை பிடிக்கணும் இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்த மாதிரி பண்ணிட்டு இதை நல்லா பிசைஞ்சு கொழுக்கட்டை மாதிரி பண்ணிக்கலாம் பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் இப்போ பேனை ஹீட் பண்ணிட்டு ஹீட் ஆன உடனே இதில் அரை கப் ஆயில் ஊற்றிக்கலாம் இப்போ ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறத இந்த ஆயிலில் போட்டுடலாம் இப்போ இது ஆயிலில் நல்லா வெந்துட்டு இருக்கும்போது மெதுவாக திருப்பி போட்டுடலாம் ஒன்று ஒன்றா இப்போ இந்த மாதிரி வெந்த உடனே லைட்டாக வெந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை அப்படியே உடச்சிடணும் இந்த மாதிரி உடச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும்
ரொம்ப சூடாக இருந்ததுன்னா ஒரு 5 minutes நல்லா ஆறின உடனே இந்த மாதிரி உடச்சிடணும் எல்லாத்தையும். இந்த மாதிரி பிச்சு வச்சிடணும். இப்போது இந்த மாதிரி பிச்சு வச்சுருந்த பவுடரை மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ பிளேட்லேருந்து மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் இப்போ அரைச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு நீங்கள் அரைச்சி வச்சுக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த உடனே ஒரு ஃபுல் லெமனை ஜூஸ் எடுத்துட்டு அதையும் ஆட் பண்ணி இதிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போது மைதா மாவில் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதில் 7 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடலாம். ஏழு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசையும் போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் பூரி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கணும். இப்போது இந்த மாதிரி மாவு பூரிக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போது குட்டி குட்டியாக எடுத்து உருட்டி வச்சுக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துட்டு ரவுண்டாக்கி வச்சுக்கணும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். இப்போ இதை பூரி திரட்டுற மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக திரட்டிக்கணும். இந்த மாதிரி திரட்டி வச்சுக்கலாம். இப்படி திரட்டி வச்சுக்கணும். இப்போது இந்த மாதிரி பூரி மாதிரி திரட்டி வச்சுருக்க மாவில் இந்த மசாலா ஆட் பண்ணணும். இந்த அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கிறத திரட்டி வைக்கணும். இந்த அளவுக்கு பூரி திரட்டுற மாதிரி திருப்பி திரட்டி வைக்கணும். இப்போது கொஞ்சம் மாவு டஸ் பண்ணிக்கலாம். திரட்டிடலாம். திரட்டும் போது ரொம்ப மெதுவாக திரட்டணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் திரட்டி வச்சுருக்கேன். இப்போது ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். இது பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு இதை போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே இது 1/1 போட்டு எடுத்துடலாம். இதை மெதுவாக திருப்பிடலாம்.
இந்த மாதிரி வந்தவுடனே இதை எடுத்துக்கலாம். தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா லைட்டாக பூரி மாதிரி ரைஸ் ஆகிருக்கணும். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். பொறிச்சு எடுத்து வச்சதை ஒரு 5 மினிட்ஸ் கழித்து திருப்பி இதை பொறிக்கணும். திருப்பி எண்ணெயில் டிப் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொறிக்கணும். நல்லா இது செவந்து வர அளவுக்கு இதை திருப்பி பொறிச்சு எடுக்கணும். ஆனால் ஃபஸ்ட்டு பொறிச்சதுக்கும் செகண்ட் பொறிக்கிறதுக்கும் கொஞ்சம் கேப் விடணும். 5-10 மினிட்ஸ் கழித்து திருப்பி பண்ணால் தான் அந்த ரைஸ் ஆகிருக்கும். இப்போ கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வைக்கணும். கச்சோரியை நல்லா ஆற வச்சு ஒரு பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ பார்க்கவே இது சூப்பராக இருக்குது. இது எப்பயுமே செஞ்சு முடித்த உடனே கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 10 to 15 days வரும். அப்புறம் 4 கப் மைதாவுக்கு கரெக்டாக 45 கச்சோரிஸ் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.